ஆண்மை குறைவை வயாகராவும் மூலிகை மருந்துகளும் குணப்படுத்துகின்றனவா? உண்மையில் இது ஒரு நேயரின் கேள்வி. இதற்காக நிறைய பொருளாதார இழப்புகளை சந்தித்திருப்பதாகவும் ஒரு நேர்மையான பதிலை எதிர்பார்ப்பதாகவும் இதற்கான சிகிச்சை முறைகள் உங்களிடத்தில் எந்த வகையான சிகிச்சை முறைகள் கொடுப்பீர்கள் என்றும் கேட்டிருக்கிறார். உண்மையில் ஆண்மை குறைவை வயாகராவும் மூலிகை மருந்துகளும் குணப்படுத்துகின்றனவா என்றால் நிச்சயமாக இல்லை. இந்த மருந்துகள் குணப்படுத்துமேயானால் ஆண்மை குறைவு என்ற ஒன்று ஒரு வார்த்தை இல்லாமல் அல்லவா போயிருக்க வேண்டும். இந்தியா மட்டுமல்ல உலகில் இருக்கும் எல்லா ஆண்களும் சந்திக்கின்ற முதன்மையான பிரச்சனைகளில் இந்த ஆண்மை குறைவும் உண்டு. இதற்கான சிகிச்சை முறைகள் எங்கள் மையத்தில் சிறப்பாக செயல்படுகின்றன. குறைபாடுகள் உள்ள தம்பதிகள், காதலர்கள் அவர்களுக்கான சிகிச்சை முறைகள் என்பது முதலில் அவர்களை அமரைய வைத்து அவர்களிடம் ஒரு செக்ஸ் கவுன்சிலிங் என்ற ஒரு முறையில் பல்வேறு கேள்விகளை கேட்டு அவர்களோடு சகஜமாக பேசும்போது அவர்களுக்கு எந்த இடத்தில் பிரச்சனை என்று ஆராய்ந்து அதற்கான சிகிச்சை முறைகளை நாங்கள் கொடுத்து அதற்கான தீர்வை கொடுக்கிறோம். இதை போன்று பல்வேறு தம்பதிகளுக்கு அவர்கள் இயல்பு நிலை திரும்பி செக்ஸ் உறவு கொள்ள உதவி புரிந்திருக்கிறோம். மனதில் பொதுவாக மனதில் செக்ஸ் ஆசை எழும்பி உடலும் அதற்கு தோதுவாய் ஒத்துழைத்தால் தம்பதிகள் காதலர்கள் செக்ஸ் உறவில் ஈடுபட முடியும். இப்படி தம்பதிகள் செக்ஸ் இரண்டும் சேர்ந்து செக்ஸ் உறவில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது உடலில் மனதில் ஏற்படும் சில மாற்றங்கள், பயம், குழப்பம், கவனம் திசை மாறுவது போன்ற நிலைகளின் காரணமாக அவர்களின் அந்த செக்ஸ் உறவு பாதிக்கப்படுகிறது. செக்ஸ் உறவில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது கவனம் திசை மாறுவதன் காரணமாக அவர்கள் செக்ஸ் உறவு பாழாய் போகின்ற நிலையை தடுத்து அவர்களை 100% ஈடுபாட்டோடு செக்ஸ் உறவு கொள்ள வைப்பதுதான் எங்களின் சிகிச்சை முறை. அதாவது செக்ஸ் உறவிற்கு ஒரு பாலியல் ஆசை ரொம்ப முக்கியம். நம் மூளையில் தனித்தனி பகுதிகள் உள்ளன, ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி பகுதிகள் உள்ளன. செக்ஸிற்கும் மூளை தண்டுவடம் என்ற இரண்டு பகுதிகளில் தூண்டல் தேவை. உங்கள் மனதில் செக்ஸ் ஆசை கிளம்பும் போது இந்த மனதில் செக்ஸ் உணர்வு ஏற்படும் பொழுது இந்த பகுதிகளில் தூண்டல் ஏற்பட்டு அவை ஆண் உறுப்பின் இரத்த நாளங்களில் விரிவடை வைத்து இரத்த குழாய்களுக்கு அதிகமான இரத்த ஓட்டத்தை ஏற்படுத்தி விறைப்பை ஏற்படுத்துகின்றன. அதன் காரணமாக விறைப்பு ஏற்படுகிறது. செக்ஸ் உறவுக்கு தயாராகி நீங்கள் செக்ஸ் உறவில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் வேளையில் தேவையற்ற எண்ணங்களின் காரணமாக உங்களுடைய கவனம் திசை திருப்பி எல்லாம் பாழாய் போய்விடுகிறது. இப்படி செக்ஸ் உறவில் உங்களுடைய கவனம் தேவையற்ற எண்ணங்களை ஏற்படுவதை களைந்து தடுத்து இயல்பாய் உங்களை செக்ஸ் உறவு கொள்ள வைப்பதுதான் எங்களுடைய செக்ஸ் சிகிச்சை முறை. நீங்கள் கேட்ட வயாகராவும் மூலிகை மருந்துகளும் நம் உடலில் இயற்கையாக நடக்கின்ற விஷயத்தினுடைய வெளிப்பாடுதான். அதாவது நீங்கள் செக்ஸ் தூண்டல் அடைகிறீர்கள் என்றால் மூளையில் நைட்ரஸ் ஆக்சைடு அதிகமாக சுரந்து இரத்த நாளங்களை விரிவடை வைத்து
ஆணுறுப்புக்கு அதிகமான இரத்த ஓட்டத்தை ஏற்படுத்தி விரைப்பு ஏற்படுத்துகிறது. இந்த நைட்ரஸ் ஆக்சைடு செய்வதைத்தான் இந்த வாய்வழி மருந்துகளும் செய்கின்றன. ஆக இயற்கையாக நம் உடம்பில் நடக்கின்ற விஷயத்தை இந்த மருந்துகள் செய்கின்றன. இதில் குறைபாடுகள் இருந்தால்தான் மருந்தே தேவைப்படுகிறது. குறைபாடுகள் இல்லாமல் உங்களுக்கு 100% அர்ப்பணிப்போடு உங்களை செக்ஸ் உறவில் ஈடுபட வைப்பதுதான் எங்கள் சிகிச்சை முறை என்பதால் 100% உங்களுடைய பிரச்சனைகளை